അവരെ നമുക്ക് ജീവനും ബലനും ആരോഗ്യമായിരുന്നപടിനാൽ സ്തോത്രം എണ്ണുവാം. നമുക്ക് ചൊന്ന വാക്കുത്തങ്ങളെ ഒന്ന് ഒന്നായി കത്ത് നിറവേറ്റി വരുകപടിനാൽ സ്തോത്രം എണ്ണുവാം. എല്ലാ സൂഴ്നിലും കത്തർ നമുക്ക് ബോധമാണവരായിരിക്കുന്നപടിനാല് സ്തോത്രം എണ്ണുവാം. അവിടെ കൃപ നമുക്ക് ബോധമാണതായിരിക്കുന്നപടിനാൽ സ്തോത്രം എണ്ണുവാം. കത്തർ നമ്മിന്റെ ആരാധനയെ മുറ്റിലുമായി പുറപ്പെടുത്തേണ്ടത്തെ ആശ്രയിച്ച് ആവിക്കുരിയാൻ നമുക്ക് പ്രയോജനമായി മാറ്റി തരമടിയാൻ നാം ജോം എണ്ണുവാം. സ്വാമി ആരാധന മുഴുവതിയും കത്തരെ പാദത്തിൽ സമർപ്പിക്കണം. കഥാവേ ദൈവം എല്ലാവരെയും പുറപ്പെടുക്കുമ്പോഴേ ആയിപ്പിക്കണോ. ഹല്ലേലൂയ്യാരിബാലാബാക്കാരാബാക്കാതിരാബാക്കാരാബാക്കാതിരാനിയാണേ തടകളെ നീക്കി ദേവജനങ്ങൾ പുതിയ ആത്മാക്കളെ ശീഘ്രമായി ദേവസന്നിധാനത്തിൽ കൂട്ടിച്ചേർക്കും മുടിയാ ജോമനുവാം. തടകളിൽ നിൽക്കുന്ന താവേ ഇവിടെ ആരെങ്കിലും വായിക്കു ചെയ്യുന്ന താവേരിയാരാധനിയ നമ്മുടെ പാടലുകളെ കത്തരാവിക്കുള്ളാക്കും മുടിയാക. ആവിയോടും കരത്തോടും ദേവനെ പാടി മയമപ്പെടുത്ത ഉദവി ചെയ്യും മുടിയാക. നാം പാടുമ്പോൾ നമ്മുടെ ഉദടുകളും ദേവൻ മീട്ടുകൊണ്ട ആത്മാവും ഗംഭീരിത്ത് മകളെ കത്തർ അരുൾ ചെയ്യും മുടിയാ ജോമനുവാം. ആവിയോടും കരത്തോടും നമ്മെ പാടി മഹിമപ്പെടുത്ത ഉദവി ചെയ്യുന്ന താവേ. പാടുകിട ഓരോരുക്കും കൃപദാരങ്ങ താവേ. എല്ലാം ശരിയാണ് വിധത്തില് ആണ്ടവരെ കൃപയിൽ ഉപയോഗപ്പെടുത്തുങ്ങ താവേ. എങ്ങളുടെ ഉദടുകളെ നീർമിട്ടുകൊണ്ട് ആത്മാവും ഗംഭീരിത്ത് മകളനുമേ. കത്തർ ചെയ്ത നന്മകളെ കത്തർ ചെയ്യ പോലെ കാര്യങ്ങളെ വാക്കുതത്വങ്ങളെ ആവിയോടും പാടുവേൻ കരുത്തോടും പാടുവേൻ എന്ന് ചൊല്ലിയിരിക്കുന്നത്. പരിശുദ്ധാവിയാണവർ വല്ലമയോട് ഇറങ്ങ മുടിയാക. എല്ലാ ഉള്ളങ്ങളെയും ദേവൻ പിന്നാൽ നിറയ്ക്ക മുടിയാക. ഒവ്വൊരു ശരീരങ്ങളെയും കത്തർ ഉയർപ്പിക്ക മുടിയാ ജോമനുവാം.
ஆமே. கடந்து வருகிற ஒவ்வொருவரும் தேவனை ஆவியிலே ஆராதிக்க அருள் செய்ய முடியாக. ஆவியிலே அனலாய் ஒவ்வொருவரையும் மாற்ற முடியாக. பரிசுத்தாவின் வரங்கள் சபையிலே நிறைவாய் ஆளுகை செய்ய முடியாது. ஜோ பண்ணுவோம். பரிசுத்தாவியானவர் இறங்கணுமே கத்தாவே, உம்மை ஆவியிலே ஆராதிக்க அருள் செய்யுங்க தாவே. ஒவ்வொருவரையும் ஆவியிலே அனலாய் மாற்றுங்க தாவே. வரங்கள் மூலமாய் பரிசுத்தாவியானவர் சபையிலே ஆளுகை செய்வீராக. ஆமென். கடந்து வர்ற ஜனங்களுடைய வியாதிகள் பலவீனங்கள் சுகவீனங்களை மாற்றி சௌக்கியம் சுகம் ஆரோக்கியத்தினால் கர்த்தர் நிரப்ப முடியாது. ஜெபம் பண்ணுவோம். உடைய சன்னிதானத்தில் வருகிற ஜனங்களுடைய வியாதிகளை நீக்குங்க தாவே, வேதனைகளை மாற்றுங்க தாவே, அகலங்களை மாற்றுங்க தாவே, எல்லா பலவீனங்களை மாற்றி உம்முடைய தழும்புகளால குணமாக்குங்க தாவே, உம்முடைய வார்த்தையினால குணமாக்குமாண்டவரே. பொல்லாத ஆவிகள் விழுந்து போன சக்தியினால் தாக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வரும்பொழுது கத்திரந்த வல்லமைகளை அழித்து ஒரு மெய்யான விடுதலையை கட்டிட முடியாது. ஜோம் பண்ணுவோம். ஒரு
ore bele bele bani ore vili vili vi karabana ka shamana ka dorani hi karabana ka tene bi karaba ka tene amania தாவே சாசின் கிரியைகளை அழிக்க முடியாது தேவகுமாரன் வெளிப்பட்டீரே கத்தாவே எல்லா அந்தகார வல்லமேலே சிதறடியும் கத்தாவே ஜனங்களை வீட்டெடுக்க முடியாது ஜபிக்கிறோம் ஆமே கடந்து வர ஜனங்களுடைய பிரச்சனைகள் பாரங்கள் கவலைகள் துக்கங்கள் வியாகுலங்கள் வேதனைகள் கண்ணீர்களை மாற்றி இலைப்பாறுதல் சமாதானம் நிம்மதியினால முடிசூட்ட முடியாது ஜோமனுவாம் கடந்தவர்கள் ஜனங்களுடைய எல்லாருடைய தேவைகளையும் கத்தர் நிறைவாய் சந்திக்க முடியாத ஒவ்வொருவரையும் பேர் பேராய் கத்தர் விசாரித்து ஆசீர்வதித்து அனுப்ப முடியாது ஜோ மனுவாம் ஜனங்களுடைய வேதனைகளை மாற்றும் பிரச்சனைகளை மாற்றும் தேவைகளை சந்தியும் அவர்களை விசாரியும் தேவைகளை சந்தியும் வேண்டியிருக்கு பதிலையும் விசாரி ஆசீர்வதி நடக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆராதனையை கத்தர் பொறுப்பெடுக்க முடியாது ஜோ மனுவாம் ஜெபிக்கிறோம் தெய்வ எழுந்தருளும் தெய்வ எழுந்தருளும் ஆண்டவரே தெய்வ எழுந்தருளும் ஆண்டவரே ஒரு ரேக்கமேன சந்தனே ஹாலி தினமே ஆங்காரா அரிபியா காரா பாலா காரா பா காதுவரா ஆமென் கதடிச்ச முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தடைகளை நீக்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை பொழிய முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாமான தம்முடைய ஜனத்தை கொண்டு வர முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் புதிய ஆத்மாக்களை கூட்டி சேர்க்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஒவ்வொரு பதிலையும் கத்திர ஆவிக்குள்ளாக்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நமக்கு தேவையான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் குணமாக்க வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அவருடைய விடுதலையின் சக்தி ஆளுகை செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஒவ்வொருவரையும் கத்தர் விசாரித்து ஆசீர்வதிக்கப்படுபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பரிசுத்தமிழல் அல்ல ஆண்டவர் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முடியாத எங்களுடைய வாழ்நாளில் தந்த ஒரு நல்ல தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தடைகளை நீக்கி தேவ ஜனங்களை கொண்டு வாரும் புதிய ஆத்மாக்களை கொண்டு வாரும் ஒவ்வொரு பகுதியிலும் தேவரீர் ஆவிக்குள்ளாக்க முடியாது ஜெபிக்கிறோம் பரிசுத்தாவின் பரிபூர்ண வல்லமை எங்கள் மத்தியில் இந்த காலவேளையில் வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம் பரத்திலிருந்து நீர் பேசும் உங்களுடைய வார்த்தைகள் கத்தாவே எங்களை நோக்கி வர முடியாது மன்றாடுகிறோம் கடந்த வர ஜனங்களை குணமாக்கும் விடுதலையாக்கும் தேவைகளை சந்தியும் விசாரியும் ஆசீர்வதியும் உடைய வல்லமுள்ள நாமத்தை எங்கள் மத்தியில் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆம் நிறைந்த
வல்லையே இம்மட்டில் நில்லிந்தே மாறாவும் வல்ல வாக்கம் நின்றதே கதை இல்லாமும் நீச கைத்தலத்தில் தாங்கியே மறைத்து யாத்திரையில் பாதுகாத்திரே கரையில்லாமும் நீச கைத்தலத்தில் தாங்கியே மறைத்து யாத்திரையில் பாதுகாத்திரே நம்பி வந்தேன் ஒன்றன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே நம்பி வந்தேன் ஒன்றன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவேவும் சித்தம் செய்வேனே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவேவும் சித்தம் செய்வேனே நாம் சேவிப்பவரும் ஆட்கொண்ட நாதனும் நாம் சேவிப்பவரும் ஆட்கொண்ட நாதனும் ஜீவாதிபதியும் நிறைந்தது யாதி வேளையிலேந்தன் வைத்தியனும் நீரண்டோ வேதனை வேளையிலும் ஔஷதம் நீரே யாதி வேளையிலேந்தன் வைத்தியனும் நீரண்டோ வேதனை வேளையிலும் ஔஷதம் நீரே நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவேவும் சித்தம் செய்வேனே உயிரடைந்துமே உலர்ந்த அஸ்திகள் உயிரடைந்துமே மாபெரும் சீனையாய் நீந்தருவே உயிர்ப்பிதென்னை வல்ல வீரனாக மாத்தியே உன்னத ஆவியாலும் மோடுயர்த்திடும் உயிர்ப்பிதென்னை வல்ல வீரனாக மாத்தியே உன்னத ஆவியாலும் மோடுயர்த்திடும் நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவேவும் சித்தம் செய்வேனே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவேவும் சித்தம் செய்வேனே இன்னும் ஒரு தரம் அசைத்திடும் போது இன்னும் ஒரு தரம் அசைத்திடும் போது உண்டாக்கப்பட்ட சாயலாகுவே அச்சயரிசுவீவும் சாயலில் வளர்ந்துமே அச்சய ரூபனாகி நித்யம் சேவிப்பேன் அச்சயரிசுவீவும் சாயலாக வளர்ந்துமே அச்சய ரூபனாகி நித்யம் சேவிப்பேன் நம்பி வந்தேன் ஒன்றும் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவேவும் சித்தம் செய்வேனே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவேவும் சித்தம் செய்வேனே
அஸ்திகள் உயிரடைந்துமே உலர்ந்த அஸ்திகள் உயிரடைந்துமே மகிழும் சீனையாய் நின்றதுமே உயிர்ப்பிதை வல்ல வீரனாக மாற்றியே உன்னத ஆவியாலும் மூடுயர்த்திடு உயிர்ப்பிதை வல்ல வீரனாக மாற்றியே உன்னத ஆவியாலும் மூடுயர்த்திடு நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவே உம் சித்தம் செய்வேனே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவே உம் சித்தம் செய்வேனே இன்னும் ஒரு தரம் அசைத்திடும் போது இன்னும் ஒரு தரம் அசைத்திடும் போது உண்டாக்கப்பட்ட சாயலாகுவே அட்சய ரிசுவேவும் சாயலில் வளர்ந்துமே அட்சய ரூபனாகி நித்யம் சேவிப்பே அட்சய ரிசுவேவும் சாயலாக வளர்ந்துமே அட்சய ரூபனாகி நித்யம் சேவிப்பே நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவே உம் சித்தம் செய்வேனே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவே உம் சித்தம் செய்வேனே அசைத்திடும் போது இன்னும் ஒரு தரம் அசைத்திடும் போது உண்டாக்கப்பட்ட சாயலாகுவே அட்சய ரிசுவேவும் சாயலில் வளர்ந்துமே அட்சய ரூபனாகி நித்யம் சேவிப்பே அட்சய ரிசுவேவும் சாயலில் வளர்ந்துமே அட்சய ரூபனாகி நித்யம் சேவிப்பே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவே உம் சித்தம் செய்வேனே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவே உம் சித்தம் செய்வேனே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவே உம் சித்தம் செய்வேனே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவே உம் சித்தம் செய்வேனே நம்பி வந்தேன் உந்தன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே நம்பி வந்தே உந்தன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவே உம் சித்தம் செய்வேனே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவே உம் சித்தம் செய்வேனே நம்பி வந்தே உந்தன் சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே நம்பி வந்தே உந்த சமூகமே மகிமை வல்லமை நிறைந்த சமூகமே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு இயேசுவே உம் சித்தம் செய்வேனே இன்முகம் நான் கண்டு இன்ப சத்தம் கேட்டு
I'll see you now in the pain.
கண்மலை நீரே எப்போதும் சமூகம் செய்துவே என்றுமென்றும் கண்மலை நீரே எப்போதும் சமூகம் செய்துவே காத்திரே கருணையா சேர்த்திரே கிருபையா காத்திரே கருணையா சேர்த்திரே கிருபையா இன்றும் என்ற கண்மலை நீரே எப்போதும் சமூகம் சேருவே இன்றும் என்ற கண்மலை நீரே எப்போதும் சமூகம் கண்மலை நீரே எப்போதும் சமூகம் சேருவே விக்கி நன்கு சூழ்ந்து வந்தாலும் அக்கினியை போட்டி சூழ்ந்திரே விக்கி நன்கு சூழ்ந்து வந்தாலும் அக்கினியை போட்டி சூழ்ந்திரே சமூகம் சேருவே என் முகம்
நோக்கம் சீருவீர். மண்ணுலகில் நீரே போதுமே, மண்ணுலகில் நீரே துணை, விண்ணுலகில் நீரே போதுமே. Thank you.
முகம் காணுவே. மீண்டும் மீண்டும் கண்மலை நீரே எப்போதும் சமூகம் சேருவே. இக்காலம் தோதித்திடும் தனம் அக்களிப்பாய் மாறிடும் சனம்.
Hallelujah, hallelujah, hallelujah. To leap over the wall. அக்னி சூளைகளை கடந்து போக முடியாது. வெள்ளங்களை கடந்து போக முடியாது. போராட்டங்களை கடந்து போக முடியாது. கர்த்தர் ஒரு காலத்திலே உனக்கு பெருங்கழுகின் செட்டைகளை கொடுத்திருந்தார். And once upon a time the Lord have given you the eagle of wings. ஆம், அவைகளை கொண்டு நீ அநேக சூளைகளை கடந்தாய். And through that you are able to pass over many situations. ஆம், அது உண்மைன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். Those who say it is true, lift up your hands. கர்த்தர் ஒரு காலத்துல செட்டைகளை அடித்து பறந்து உயரக்கூடிய ஒரு அனுபவத்தை எனக்கு தந்தார். அதை கொண்டு நான் எல்லாவற்றையும் கடந்து வந்தேன். Once the Lord have given me the experience of having wings of eagles, I'm able to fly and flutter it over and pass over any kind of situations. பயப்படாதே. Do not fear. திகையாதே. And do not be dismayed. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் தேவன். The Lord says, I am your God. மறுபடியும் அந்த கழுகின் செட்டைகளை நான் உனக்கு தருகிறேன். Once again I give you back the wings of eagles. நீ புது பலன் அடைந்து எழும்புவாயாக. இயேசுவின் நாமத்தில் செட்டைகளை அடியுங்கள். In the name of Jesus, if that with your wings. ஈரவானிய ரபக்கா துடா. துடா துடா வக்கா துடா வக்கா துடிக்க ரபக்கா துடிக். நீ துடா 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 வக்கா துடா. இமானிய ரபானா ஷனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செட்டைகளை அடித்து உயர எழுமங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Kidabala karabaliya rabala. Amen. நான் எதற்கு இந்த வார்த்தையை சொன்னேன்? And why I said this word? எதற்கு ஆவியானவர் இந்த வார்த்தையை உனக்கு சொன்னார்? Why the Spirit of God told this word to you? உன்னை பிடிக்க முடியாக. To catch you. உன்னை அகப்படுத்த முடியாக. To entangle you. உன்னை கண்ணிலே விழ வைக்க முடியாக. Not to fall in the snare. பல சிக்கல்களுக்குள்ளே உன்னை சிக்க வைக்க முடியாக. To entangle you in many problems. நீ ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்தால் உனக்கு தெரியும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் கண்ணிகள் எல்லாம் உனக்கு தெரியும். If you open your spiritual eyes, you can see the weapons that was formed against you and all the powers that is working against you. உனக்கு மாத்திரமல்ல. Not only to you. உன் சந்ததிக்கும் அது விரிக்கப்பட்டிருக்கிறது. Also it is kept for your seed. உன் பிள்ளைகளுக்கும் அது விரிக்கப்பட்டிருக்கிறது. It is kept and is open for your children. உன் புருஷனுக்கு விரோதமாய் அந்த கண்ணி விரிக்கப்பட்டிருக்கிறது. And it is spread before your husband. உன்னுடைய ஆவிக்குரிய மனைவிக்கு விரோதமாய் அந்த கண்ணி விரிக்கப்பட்டிருக்கிறது. It is spread before your spiritual wife. இதிலிருந்து நீ தப்பும்படியாக ஆவியானவர் இந்த காலை வேளையில் நீ செட்டைகளை அடிப்பாயாக என்று சொல்கிறார். To escape from all these things, the Spirit of God urges you to tell you, spread over the wings. அபிஷேகம் பெற்ற எல்லாரும் செட்டைகளை அடித்து எழும்புங்க. All those who are anointed, flutter up your wings and you bow high. இது போதாது. And this is not enough. இன்னும் செட்டைகளை அடித்து உயர எழும்புங்கள். Flutter your wings high and you mount on high. சத்துருவின் எல்லைகளை தாண்டுங்கள். You press cross from the bounds of Satan. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். And once again I repeat. முடிந்தால் முழங்கால் போடுங்க. If possible bend your knees. அபிஷேகம் பெற்ற எல்லாரும் முழங்கால் படியுங்க. And those who are anointed bend your knees. சீயோனுக்கு விரோதமான கண்ணிகளிலிருந்து சீயோனின் ஊழியர்கள் தப்பி கடந்து போகும்படியாக.
The servants of Zion, those who are internal, the snare of the Satan, they have rescued and fled. அவன் எவ்வளவு தூரத்துக்கு கண்ணி வைத்திருந்தாலும் நீ அதை தாண்ட வேண்டும். And how far he keeps snare for you, you have to leap over it. அவன் எவ்வளவு உயரத்துக்கு கண்ணி வைத்திருந்தாலும் அதை நீ தாண்ட வேண்டும். And how high to have kept the snare before, you have to leap and jump over it. ஒவ்வொரு வாலிபனும் இதை தாண்ட வேண்டும். And every youth have to pass over. ஒவ்வொரு பெற்றோரும் இதை தாண்ட வேண்டும். And every parents must pass over. ஒரு 5 நிமிஷம் டைம் தருவா. I will give you 5 minutes time. சிந்தைய சிதற விடாதீங்க. And you should not scatter your thoughts. உங்க வேலை ஸ்தலத்துல, in your job spot, உங்களுடைய பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரியில, in your colleges and in your schools, உங்களுடைய தொழில் கூடங்கள்ல, and in your industrial places, உங்களுடைய ஊழிய பாதைகளில, and in the paths of your ministry, எந்தெந்த இடங்கள்ல இந்த கண்ணி இருக்கோ இதையெல்லாம் தாண்டிறதுக்கு இப்போ நீங்க சட்டைகளை அடிக்கணும். And where are the snares are kept before you, you have to flutter up your wings to pass over the snare. துதியும் அபிஷேகமும் சட்டைகள். Praise and prayer are wings. சட்டைகளை அடித்து உயர எழும்பு. Flutter your wings and mount on high. உன்னை உன்னை இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்ததுக்கு நோக்கம், the purpose of the Lord brought you to this worship is, நீ சட்டைகளை அடிக்கணும். And you must flutter your wings. நீ அநேக மாதங்களாக, for many weeks, அநேக மாதங்களாக, and for many months, அநேக வருடங்களாக, and for many years, அநேக நாட்களாக, and for many days, நீ சட்டைகளை அடிக்க முடியாமல் ஒரு வல்லமை உன்னை கட்டி வைத்திருந்த, a power binded you that you could not flutter your wings. அதனால் நீ அநேக காரியங்களில் சிக்கிக்கொண்டாய். And because of that you were entangled in many problems. நீ மாத்திரமல்ல, not only you, நீ சிக்கனதினால் உன்னுடைய தொழிலும் சிக்கிவிட்டது. And since you were entangled and your business is also entangled. நீ சிக்கனதினால் உன்னுடைய ஊழியமும் சிக்கிவிட்டது. And you were entangled so your ministry is also entangled. நீ சிக்கனதினால உன்னுடைய பாதைகளும் சிக்கிவிட்டது. And since you were entangled and your paths are also entangled. ஆனால் இன்றைக்கு நான் உன்னை கொண்டு வந்ததின் நோக்கம், but the purpose of that to bring you here is, நான் உன்னை நேசிக்கிறேன். I love you. நீ அதிலிருந்து வெளியே வரும்படியா நான் வாஞ்சிக்கிறேன். I decide that you have to rescue out of it. இன்றைக்கு நான் உன்னை ஜீவனோடு கொண்டு வந்தது நீ சட்டைகளை அடித்து எழும்பும்படி. Is that you have to flutter your wings. அடியுங்கள், சட்டைகளை அடித்து எழும்புங்கள். Flutter your wings and mount on high. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Amen. கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறார். The Lord is speaking to you. உன்னோடு தான். And he is speaking with you. உனக்கு தெரியும், இது உனக்குரிய வார்த்தைன்னு உனக்கு தெரியும். You know well and this word belongs to you. நீ போராட்டங்கள் போதும் என்று சொல்லுகிறாய். And you say the conflicts are enough for me. ஆனால் அபிஷேகம் போதும் என்று சொல்லாதே. But don't say anointing is enough. அபிஷேகம் உனக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். The anointing must keep coming towards you. எத்தனை பேர் இன்றைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க? And how many are going to receive an anointing? கொஞ்ச நேரம் நீங்க சட்டைகளை அடிங்க. And for few times you will flutter your wings. வெக்கப்படாதீங்க. And do not feel shame. சோர்ந்து போகாதீங்க. And do not be fearful. உங்களை கட்டுப்படுத்தாதீங்க. And do not control yourself. வாயை திறந்து நல்லா துதித்து அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. Open your mouth, praise well and fill in anointing and give room for the spirit of God. சாபங்கள் புரண்டு போகட்டும். Let all the curses be removed from you. சாபத்தின் வல்லமைகள் ஓடட்டும். Let the power of curses be fleeing from you. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Hallelujah, hallelujah, hallelujah.
Hallelujah, hallelujah. Hey, na ba na ba ra ba na. Thida 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 ba ni. Thidi bika thidi bika na bakka thida ba. Ba ni ya ra bakka thida. Thida thida bakka thida bakka thidi bika na bakka thidi. In thida 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 bakka thida. Imaniya ra ba na shida. Hallelujah, hallelujah. Ramana Bariya, Ramana Shabariya, Ramana, Ramana. Hallelujah, 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 Hallelujah. Amen, 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 Amen. Hallelujah, Hallelujah, Hallelujah. Amen, 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 Amen. Hallelujah, Hallelujah. Ribina Bala Bariya. Hallelujah, Hallelujah, Hallelujah. Amen, 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 Amen. Hallelujah, Hallelujah, Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. Kida bala kara baliya rabala. Ribala baliya rabala. Shabala, ribala. Oh, tida baka, tida baliya. Hallelujah, hallelujah. Hey, na ba na ba ra ba na. Thida, thida, thida ba ni. Thidi bika ni bika na ba ka thida ba ni. நான் எதுக்கு இந்த வொர்ஷிப் டைத்துல இதே பாயிண்ட திரும்ப 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 நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். Why I'm telling the same point in this worship session? ஆவில நான் உணர்றேன். I feel in spirit. நீ செட்டகளை எடுத்து ஒரு லிமிட்டுக்கு வந்திருக்கிற. And you came to the limit by flattering your wings. இந்த லிமிட் போதாது. And this limit is not enough. அந்த கண்ணியை நீ தாண்டற வரைக்கும் நீ அடிக்கணும். Until you are escaping from the snare you must flatter your wings. அந்த பிசாசு வைத்திருக்கிற லக்கை நீ தாண்ட வேண்டும். And you have to cross over the target that Satan has kept before you. ஒரு அபிஷேகம் இறங்கி உன்னை பலப்படுத்தும். That the anointing will come upon you and it's strengthen you. You will be escaped. Hallelujah, hallelujah.
கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்வேன் என்று இன்னைக்கு உனக்கு இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். And the Lord has given you a second word of what I have spoken to you, I will fulfill it. முதல் வார்த்தை, நீ செட்டைகள் அடித்து நீ பறந்து செல். The first word, flutter with your wings and you fly over. இரண்டாவது வார்த்தை, And the second word, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன். And I will fulfill what I have spoken thee. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும், Even the heavens and earth may pass away, ஒரு உருப்பும் ஒளிந்து போவதில்லை. But even the single of the world will not fall away. வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவர் வந்திருக்கிறார். And this is a hominem. தைரியமாயிரு. And be bold. கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்வார். And the Lord which has told you will fulfill it. வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாரே மாடர் மாறிடுவார் எல்லை சர் மாறிடாரே வாக்கு தவறிடாரே மாடர் மாறிடுவார் Hallelujah, hallelujah, hallelujah. Praise him, praise him, praise him, praise him. Ribalabakarabakata. Amen. சிலாபாலகர் அவகர்
praise. Hallelujah, hallelujah. ஆவியானவருடைய மகத்துவமான ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான இயேசுவே, நாசரிக்கப்பட்டதான புதிய நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். போன மாதம் எல்லாம் நீரங்களை நடத்தி கொண்டு வந்தீரே. காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்து பாடி மகிழ்ந்த அன்பை ருசிக்கும்படியாக நீர் எங்களோடு குடிந்த எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் வந்து ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவிச்சு இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஆவிக்கு ஜீவத்தில் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு தனிப்பட்டதான ஜீவத்திலும் குடும்பத்திலும் பிள்ளைங்களோட ஜீவத்திலும் கிரிய செய்ததான எல்லா பலங்களையும் மேற்கொள்ளுக்கான அபிஷேகத்தின் வல்லமை எங்களுக்கு தந்தபடி நாள் துதிக்கிறோம். அந்த சட்டங்களை வல்லமையால் எழுப்பப்படும்படியாக எனக்கு உதவிச்சு இறக்கத்துக்காக சூத்திரம். எங்களுக்கு வாக்குத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன் இந்த கால வேளையில உடைய வார்த்தையை மூலமாக உணர்த்தினதற்காக சூத்திரம். வார்த்தையை முற்றமாக விசுவாசிச்சு முன்னேறி செல்லும்படியாக ஊழலுக்கு உதவிச்சு முடியாக ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருண்ட வல்லமையில நாடுகளை நாங்கள் ஆவியின் பலத்தினால் மேற்கொள்ளும்படியாக தேவ சமத்தி வந்திருக்குதான ஒவ்வொருவர்களுடைய திட்டோட்டமான கிரி நடப்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நாம மகிழ்படுத்தும் ஜனங்கள் வியாதி கஷ்டத்தில் பிரச்சனைகள் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.